SRMP or Global Railways in Chennai during the Siradiki, December Madam Yirbatindam Tedi, or Natkal on Mega Sutula, Munpadivaki, 8008 800 800. மக்களவையில் மேலும் 3 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 100 எம்பிக்கள் இன்றி எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனத்துக்கு உள்ளான தேர்வுக்குழு நியமன மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 13 தேதி மக்களவையில் நடந்த அத்துமீறல் தொடர்பாக அமளியிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் இதுவரை இல்லாத அளவு 143 எம்பிக்கள் கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் தீபக் வாய்ச், டி கே சுரேஷ், நகுல்நாத் ஆகிய காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மூவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளனர். இதைத் தொடர்ந்து அத்துமீறல் குறித்து கேள்வி எழுப்பியதால் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எம்பிக்கள் எண்ணிக்கை 146 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட மத்திய அமைச்சரை நியமிக்கும் தேர்வுக்குழு நியமன மசோதா 3/2 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் மோடி முன்னிலையில் பத்திரிகை மற்றும் பருவ இதழ்கள் பதிவு மசோதா நிறைவேற்றப்பட்ட பின் ஒரு நாளுக்கு முன்னதாகவே தேதி குறிப்பிடாமல் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. 143 எம்பிக்களை இடைநீக்கம் செய்த பாஜகவினர் பெரும்பாலான எதிர்க்கட்சியினரின் பங்கேற்பின்றி 3 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றியுள்ளதாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்பி டிஆர் பாலு விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்க காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 143 பேர் நேற்று 2 பேர் மொத்தம் 143 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் வழிகள் நெருக்கப்பட்டுக்கிறது என்று எல்லா கட்சி தலைவர்களும் எதிர்கட்சிகளுக்கு அத்தனை தலைவர்கள் சொல்கிறாங்க. அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க எல்லாமே இதை சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே அதை பற்றி கவலைப்படாமல் மோடியும் அமித்ஷாவும் பிஜேபி ஆட்சியினரும் அதை பற்றி கவலைப்படாமல் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு வெறும் எம்டி ஸ்பேஸை வச்சுக்கிட்டு 3 பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. கிரிமினல் அமெண்ட்மெண்ட் பில்லு, இதில் 3 பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்குறது. இந்த ஆட்சி எவ்வளோ நாள் பார்த்துட்ருப்பாங்க? 2024 தேர்தல் வரைக்கும் பார்த்துட்ருப்பாங்க. மக்கள் அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க.